ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் என்கே ட்ரீம்ஸ் மீடியா. நான் உங்கள் தமிழரசன். நம்ம சேனலில் இன்ஃபோ மீடியா பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம சேனலில் இன்ஃபோ மீடியா பகுதியில் சில சுவாரஸ்யமான பதிவுகளை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரை சொன்னாலே சும்மா அதிர்தில்லை அப்படிங்கிற மாதிரி இது வந்தாலே அதிரும். நான் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ, நான் எதை பற்றி பேச வரணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புல்லட் அப்படி என்னதான் இருக்குது புல்லட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா, 120 வருஷத்துக்கு முன்னாடி நான் பின்னாடி போகணும். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இங்கிலாந்து 1891. பாப் பாக்கர் ஸ்மித் மற்றும் அவரது நண்பர் ஆல்ஃபர்ட் எட்டி ரெண்டு பேரும் இணைந்து ஜார்ஜ் டவுன்சன் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக தையல் ஊசி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இதுக்கப்புறம் 1893 ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வருது ராயல் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபேக்டரி இருந்து. என்ன கான்ட்ராக்ட்னா, கன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் வந்ததுக்கப்புறம் தன்னோட கம்பெனி நேம் என்னென்னு மாற்றிக்கிறாங்கன்னா, என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங்னு தன்னோட கம்பெனி நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பைசைக்கிள் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு உருவாக்கு ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். 1898 ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. இது நார்மல் சைக்கிள் மாதிரி இருக்காது, கோட்ரன் சைக்கிள்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 4 வீல் இருக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 1901 தான் ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். அதாவது நார்மலாக இருந்த சைக்கிளில் ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. இது மக்களிடையே பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1914 முதல் வேர்ல்டு வாரில் பிரிட்டன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, எங்கள் இராணுவத்துக்கு உங்களிடம் இருக்கிற மோட்டார் சைக்கிள் வேணும் அப்படின்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்யா எங்கள் இராணுவத்துக்குமே உங்களோட மோட்டார் சைக்கிள் வேணும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஃபேமஸாக இருக்க ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். 1932 ஃபஸ்ட்டு புல்லட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த புல்லட் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படினா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டு எல்லைக்குள் நுழைவது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புல்லட்டை ஒரு ஃப்ளைட்டில் தூக்கிட்டு போய் அதில் பலூன் கட்டி அந்த எதிர்நாட்டு எல்லைக்குள்ள இறக்கிடுறாங்க. இதை பயன்படுத்தி இவங்க வீரர்கள் பார்த்திங்கன்னா எதிர்நாட்டுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிடுறாங்க. இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 1952 இந்திய இராணுவம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மோட்டார்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு உங்களிடம் இருந்து 800 புல்லட் வேணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. 1955 ரெடிட்ஸ் கம்பெனியுமே மெட்ராஸ் மோட்டார் இணைந்து திருவெற்றியுள்ள ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ஃபீல்டு இந்தியா அப்படின்னு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ராயல் என்ஃபீல்டு சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 1971 பெரிய சரிவை சந்திக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்த அனைத்து ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற தொழிற்சாலையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் லாஸ் இருந்தாலும் அதை அப்படியே கன்யூ பண்ணுறாங்க. 1994 பார்த்தீங்கன்னா ஈச்சர் குரூப் வந்து ராயல் என்ஃபீல்டை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ஃபீல்டு இந்தியான்னு இருந்த நேமை பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் புல்லட் அப்படின்னா மிலிட்ரியில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுமே போலீஸில் ரோந்து பண்ணிக்காகவுமே பெரிய ஆட்களை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈச்சர் குடும்பம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த நிறுவனத்தோட சிஇஓ சித்தார்த் லால் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டு ஹிமாலயன் வரைக்கும் ரைடு போவார். அதை பார்த்து எல்லோரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, எல்லோரும் இந்த பைக்கை வாங்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு சக்ஸஸ் ஆகுது, இந்தியாவுடைய மாவீரன் அப்படிங்கிற நிலையை எல்லோரோட மனதில் இடம் பிடிக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. இதை நாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாக கூட எடுத்துக்கலாம். எப்படி இவங்க கஷ்டப்பட்டு எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.